வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி பெங்காலி ஸ்வீட்டான ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அதுக்கு சர்க்கரையும் பாலும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பாலை திரிய வைக்கிறதுக்காக வினிகர் எடுத்துருக்கிறேன். வினிகரும் எலுமிச்சம்பழமும் யூஸ் பண்ணலாம். நான் வினிகர் மட்டுமே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு லிட்டர் பாலை நல்லா ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிக்க வைக்க போகிறேன். பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். வினிகரை சேர்த்த உடனே பால் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்ச உடனே இதை நம்ம வடிகட்டிக்கணும். நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஜலடை வச்சு அது மேலே ஒரு வெள்ளை துணியையும் போட்டுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதை நல்லா பிழிஞ்சிக்கலாம். சுடுது, அதனால் கொஞ்சம் நிதானமாக செய்யணும். இந்த ஸ்பூனை வச்சு கூட நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டால் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். மறுபடியும் பிரித்து விட்டு 2 கப் அளவுக்கு தண்ணியை இது மேலே ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா வினிகர் எல்லாம் வெளியே வந்துடணும். தண்ணி சேர்க்கறதுனால வினிகர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இப்போ பன்னீர் மட்டுமே மிஞ்சோம். இப்போ இதையும் நல்லா பிழிஞ்சு வடிகட்டிக்கலாம். இந்த பிழிஞ்சு இந்த தண்ணியை வந்து ஏதாவது சமைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிழிஞ்சு எடுத்து விட்டு அதே ஜல்லடையிலே 1 கப் அடியில் வச்சிடலாம். மறுபடியும் 1-2 சொட்டுகள் தண்ணி இருந்ததுன்னா எல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடும். இது வச்சிடலாம் 10-15 நிமிஷத்துக்கு. இப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசமலாய்க்கு மசாலா பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க, இப்போ 1/2 லிட்டர் பால் அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுருக்கிறேன். பால் நல்லா பொங்கின உடனே 1 கப் அளவுக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 10-15 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, பூசணி விதை, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேசரி பவுடர் லைட் மஞ்சள் கலரில் கொஞ்சம் கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா சுண்டி வரட்டும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கெட்டியான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு அடுப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு 200 கிராம் இருக்கும். இந்த சர்க்கரையில் 2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். தண்ணி நல்லா கரைஞ்சி சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். பாகு பதம் தேவையில்லை, கொஞ்சத்துக்கு கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நம்ம வடிகட்டி வச்சுருந்த பன்னீரை பாத்திரலாம். இந்த பன்னீரை எடுத்து ஒரு நல்ல ஒரு தட்டில் வச்சு நல்லா தேய்க்கணும். 1/2 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு குறையாமல் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அழுத்தி தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரசமலாய் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக மிருதுவாக பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உளுத்து விட்டு நல்லா கையிலேயே போட்டு அழுத்த தேய்ச்சிக்கணும். உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி தேய்ச்சி விட்டுறதுனால ரசமலாய் நல்லா சாஃப்டாக வரும்.
இப்போ இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு இதை ஈக்குவல் போர்ஷன்ஸாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிரித்து உருண்டையாவோ தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸுக்கு பிரித்து வைக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தட்டி வச்சாச்சு. இப்போ இதை சக்கரைப்பாகு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. சேர்த்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறப்ப நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா பெருசாகவும் வெந்திருக்கு. இப்போ மசாலா பாலை எடுத்து ஒரு சர்விங் பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ஜீராவில் இருந்த ரசமலாய் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு இந்த ரப்டியில் சேர்த்துக்கணும், மசாலா பாலில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 5 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தும் எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான ரசமலாய் நம்மளே வீட்டிலையே ஈஸியாக தயாரிச்சாச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாகவே தயார் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.